ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பரக்கன் பேசுறேன். இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பிரசனம். இந்த பிரசனத்தை மையமாக வைத்து தான் நான் பார்க்க இருக்கிறோம். பிரசனத்தில் பல வகைகள் என்பது இருக்கிறது. பிரசனமும் ஜோதிடத்துல ஒரு அங்கம் என்றுதான் சொல்லப்படுகிறது. பிறப்பு ஜாதகத்துக்கும் பிரசன ஜாதகத்துக்கும் வேறுபாடு என்பது நிறைய இருக்கிறது. ஏனென்றால் பிறப்பு ஜாதகத்துக்கு நம்ம என்னென்ன தேவைனா, அந்த பிறந்த தேதி தேவை, பிறந்த நேரம் தேவை, பிறந்த ஊர் தேவை. இந்த மூன்று விவரங்கள் இருந்தாதான் நம்ம வந்து பிறப்பு ஜாதகம் போட முடியும். அந்த பிறப்பு ஜாதகத்தை நம்ம வந்து தசாபுத்திகள் அடிப்படையில பலன்கள் என்று சொல்லுவோம். தற்போது என்ன தசாபுத்தி நடக்குதோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற பேர் பலன்கள் என்று சொல்லுவோம். இது பிறப்பு ஜாதகத்துக்கு பலன்கள் சொல்லக்கூடிய விதம். இது வந்து பிரசன ஜாதகம் என்பது வேறு விதமாக பலன் சொல்லக்கூடியது. அதாவது பலன்கள் சொல்லக்கூடிய விதங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனா அந்த பிறப்பு ஜாதகத்துக்கு என்ன தேவைனா, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இந்த மூன்று விவரங்கள் என்பது தேவை. ஆனா இந்த பிரசன ஜாதகத்துக்கு இந்த மூன்று விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. ஏனென்றால் பிரசனம் என்பது மிகவும் துல்லியமானது. இது எப்படி வச்சு யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கணும்னா, அந்த குறிப்பிட்ட நபர், அதாவது அந்த கேள்வியை வந்து உதயமான அந்த குறிப்பிட்ட நபர் ஜோதிடரை வந்து சந்திக்கும் நேரம், அதாவது அந்த கேள்வியை எழுப்பும் நேரத்துல உள்ள பிறந்த நேரம், பிறந்த தேதி, அந்த ஜோதிடர் இருக்கக்கூடிய ஊர், அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், அந்த ஜாதகர் வந்து எந்த ஊர்ல பிறந்தாரோ அந்த ஊரை வந்து எடுத்துப்போம். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னா, அந்த ஜாதகர் வந்து அந்த ஜோதிடரை சந்திக்கக்கூடிய நேரம் அல்லது கேள்வி எழுப்பக்கூடிய நேரம், அந்த 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 ஜோதிடர் இருக்கக்கூடிய ஊரை எடுத்துக்கணும். அதே டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கணும். இந்த மூன்று விவரங்களை எடுத்துக்கணும். கூடவே இந்த இடத்துல வந்து கேபி பிரசனத்தை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த கேபி பிரசனத்துல 249 நம்பர் வந்து சப்லாட் என்ற நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒரு நம்பர் என்பது கேட்போம், அந்த பிரச்சனை என்பது என்ன என்பது கேட்போம். அவங்க அந்த நம்பரை சொல்வதன் மூலமாக இந்த நான்கு விஷயங்கள் என்பது எடுத்துப்போம். அதாவது அன்றைய தேதி, அவர் சந்திக்கக்கூடிய நேரம், அந்த ஜோதிடர் இருக்கக்கூடிய ஊர், அந்த பிரச்சனை எண். அந்த பிரச்சனை எண் என்னன்றத நான் வந்து பின்னாடி சொல்றேன். இப்ப ஜென்ரலா மட்டும் தெரிஞ்சுப்போம். அப்ப இந்த நான்கு விவரங்கள் தேவை. இந்த கேபி 249 ஒராளி பிரச்சனம் என்று சொல்லுவாங்க. இந்த விவரங்கள் இருந்தா போதும். நம்ம வந்து நம்ம நிறைய ஆர்ட முறைகள் என்பது இருக்கிறது. அந்த ஆர்ட முறைகள்ல காலம்னால் நிர்ணயம் பண்ண மாட்டாங்க, நடக்கும் நடக்காது என்று சொல்லுவாங்க. ஆனா கேபி பிரசனத்துக்கும் அந்த கேபி ஆர்டத்துக்கும் அந்த முறைக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இதுல அதிகமா கிரக நிலைகளை மையமாக வைத்து கிரகத்தை யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுவோம். அதுல கிரகத்தெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நிறைய ஆர்டத்துல பண்ண மாட்டாங்க. இது கிரகத்தை மையமாக வைத்து இயங்கப்படுவதால் இன்னும் துல்லியமாக இருக்கும். அதனால இந்த கிரகத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்றதுனால ஆனா கால நிர்ணயங்கள் எல்லாமே நம்மளால பண்ண முடியும். சந்திரனை வைத்து இது போல எண்ணற்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்பது இந்த கேபி 249 ஒராரி பிரசனத்தின் மூலமாக கிடைக்கிறது. அப்ப அவர்கள் கேள்வி கேட்ட நேரத்திற்கு போடப்படும் ஜாதகமே பிரசன ஜாதகம் என்று சொல்லப்படுகிறது. இதை மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு அடுத்து என்னென்ன தேவைன்னா, இப்ப ஆரணத்துல நிறைய வகைகள் என்பது இருக்கிறது. புஷ்ப ஆரடம் என்பது இருக்கு, நிறைநாழி ஆரடம் என்பது இருக்கு, இன்னும் வந்து தீப ஆரடம் என்பது இருக்கு, சோழி பிரசனம் என்பது இருக்கு, வெற்றிலை தாம்பல பிரசனம் என்று சொல்லுவாங்க அது என்பது இருக்கு, இன்னும் பாத்தீங்கன்னா ஜாமக்கோள் பிரசனம், இது போல எண்ணற்ற பிரசன முறைகள் என்பது இருக்கு, டேரக்ட் ஆரடம் என்பது இருக்கு, தொடுகுறி சாஸ்திரம், அதாவது அந்த குறிப்பிட்ட நபர் வருவாங்க, வரும்போது என்னென்ன இடத்த வந்து தொடறாங்கன்றத வச்சு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. வெற்றிலை பிரசனம்னா அந்த வாங்கிட்டு வரக்கூடிய வெற்றிலையை வச்சு பிரசனம் என்று சொல்லுவாங்க. அந்த வெற்றிலையில என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்குன்றத வச்சு பிரசனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கு. இன்னும் அக்ஷர ஆடம் ஆரடம் வைத்து மையமாக வைத்து பலன்கள் என்று சொல்லப்படும். அப்ப இது வந்து சயின்டிபிக்கா இருக்கும், கரெக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். பிறப்பு ஜாதகத்தை போலவே செயல்படுகிறது. இது வெறும் நம்ம வந்து வாயால சொல்லக்கூடிய விஷயம் என்பது கிடையாது. நம்ம அனுபவத்தால் இவ்வளவு ஆயிரக்கணக்கான பிரசன ஜாதகத்தை போட்டு அவர்கள் பலன் சொல்லி, அவர்கள் கரெக்டா இருக்குன்ற அமைப்புல சொல்லி நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம். அப்ப இந்த பிரசன ஜாதகம், இந்த கேபி 249 ஒராரி பிரசன ஜாதகம் என்பது மிகவும் துல்லியமானது. அவங்க என்ன விதமான கேள்வி கேட்டாங்களோ அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். ஏன்னா அதுல வந்து லக்னம், அந்த பிரசன லக்னத்தையும் அந்த சந்திரன் நிலையை வைத்து அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்களோ அந்த கேள்வி நடக்குமா நடக்காதா, அப்படி நடக்கும்னா எந்த காலகட்டம் ஆகும், எந்த நேரத்தை நடக்கும்ன்ற டேட் முடக்கூட நம்ம துல்லியமா சொல்ல முடியும் என்பதுதான் இதுல நிதர்சனம். அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த கேபி பிரசனம் என்பது எப்படி பார்ப்பது என்பதை வைத்துதான் இன்று நான் பார்க்க இருக்கிறோம். இதுல வந்து அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நம்ம ஒரு க்வெஸ்சன் என்பது கேட்போம். அந்த க்வெஸ்சன் கேட்கறதுக்கு முன்னாடி அவர் ஒரு கேள்வியை வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கேட்போம்னா, ஒரு 249 ஒரு நம்பர் என்று சொல்லுவோம். இதுதான் 249 ஒராரி அப்படின்ற நம்பர் என்று சொல்லுவாங்க. இந்த 249 நம்பர் அப்படின்னா என்னன்ற தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பார்க்கும்போது ஒன்னும் கிடையாது, இந்த ராசி மண்டலத்தையே, இந்த ராசி மண்டலம் என்பது வேற ஒன்றும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை தான் இந்த 12 ராசிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இந்த பூமியை மையமாக வைத்து 12 ராசிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது.
அதாவது மூன்று இயக்கங்கள் அதுக்கப்புறம் நான்கு பஞ்சபூதங்கள் 4×3 பன்னிரண்டு ராசிகள் இந்த பன்னிரண்டு ராசிகள் தான் இந்த பிரபஞ்சம் என்பது அப்ப இந்த பூமியை மையமாக வைத்து இந்த பிரபஞ்சத்தை பன்னிரண்டு ராசிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளை வந்து இந்த 249 உபநட்சத்திரம் சப்லாடு 249 சப்லாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எப்படின்னா இந்த ராசி மண்டலத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் 27 நட்சத்திரங்கள் என்பது இருக்கிறது 12 ராசிகள் என்பது இருக்கு ஒரு ராசிக்குள்ள 2.5 நட்சத்திரம் என்பது இருக்கு அந்த ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது 249 உபநட்சத்திரம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இந்த ராசி மண்டலத்துல 27 நட்சத்திரத்தை போட்டிருக்காங்களே இந்த 27 நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் வந்து 9 உபநட்சத்திரமாக பிரித்து வச்சிருக்கிறார்கள் அதாவது ஒரு நட்சத்திரத்தை 9 உபநட்சத்திரமா பிரித்து வச்சிருக்காங்க அப்ப 27 நட்சத்திரத்தை 9 பிரிக்கும் போது 249 உபநட்சத்திரம் என்பது வரும் அதுல சில கால்குலேஷன் எக்ஸ்ட்ரா ஒரு 6 உபநட்சத்திரம் என்பது அடிஷனலா வரும் என்னன்றதுதான் நம்ம கிளாஸ் பார்க்கணும் பார்த்தா தெரியும் பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கினா மட்டும் போதும் அதாவது 249 உபநட்சத்திரங்கள் என்பது இருக்கிறது 249 உபநட்சத்திரங்கள் 249 ஒராய் நம்பர்ஸ் சொல்லுவாங்க இதுல ஏதாவது ஒரு நம்பரை சொல்லி நம்ம கேட்போம் அந்த நம்பரை வந்து அவங்க சொல்வதன் மூலமாக அந்த நம்பரை நம்ம டைப் பண்ணி அந்த பிறந்த தேதி கிடையாது அந்த நபர் நம்மளை சந்தித்த தேதி அந்த சந்தித்த நேரம் அந்த கேள்வி அல்லது அந்த கேள்வி எழுப்பிய நேரம் அந்த நாம ஜோதிட இருக்கக்கூடிய ஊர் இந்த 4 விஷயங்களை வச்சு அந்த பிரசனம் என்ற ஒரு விஷயத்தை போடுவோம் அப்ப அந்த என்னென்ன விஷயத்தை வரத்தை வச்சு நம்ம வந்து கரெக்டா கேட்போம் அவங்க கரெக்ட்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து பலன்களும் கரெக்டா எடுத்து கொடுத்துட்டு போயிடுவோம் அப்ப இது போல இந்த நம்பர்ஸ் என்பது மிகவும் துல்லியமாக வரக்கூடியதுனாலதான் இது வந்து நம்ம அனுபவத்தால் பல பேருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லா விதமான கேள்விகளுக்கும் இது வந்து விடை என்பது கொடுக்கப்படுகிறது அப்ப 249 என்பது இந்த ராசி மண்டலத்தை பிரித்திருக்கிறார்கள் இந்த ராசி மண்டலம் என்பது இந்த பூமியை மையமாக வைத்து பிரித்ததுதான் இந்த பூமியில் தான் வந்து எல்லா உயிர்களும் வசிக்கிறது அப்ப இந்த காலச்சக்கரத்தின் மூலமாக நீங்கள் என்ன விதமான கேள்வி கேட்கறீங்களோ அனைத்து விதமான விஷயங்களுக்கும் பதில் அளிக்கக்கூடியதான் இந்த காலச்சக்கரம் என்பது அது அந்த காலச்சக்கரம் என்பது வேற ஒன்றும் கிடையாது இந்த 249 என்ற இந்த மேஜிக் நம்பர் தான் அப்ப இந்த 249 நம்பர்ல ஒரு நம்பர் அவங்க கேட்போம் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அவங்க சொல்லலாம் பரவாயில்ல அவங்க என்ன அவங்க ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்களே அந்த கொஸ்டினை நம்ப நினைச்சு ஜோதிட நினைச்சுக்கினேன் அந்த குறிப்பிட்ட நம்பர் என்ன நம்ம டைப் பண்ணலாம் நம்மளே டைப் பண்ணா கூட இந்த பிரசனம் என்று போடலாம் ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த வந்த நபர் கிட்ட அந்த 249 நம்பருக்குள்ள ஒன்னுல இருந்து 249 நம்பருக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க என்று கேட்டு அந்த நம்பர் டைப் பண்றது ஒரு விதம் இன்னொன்னு என்னன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம மனதை ஒருநிலைப்படுத்திக்கினு ஜோதிடரே 249 நம்பரை டைப் பண்ணி அந்த ஜாதகத்தை போடக்கூடியது இன்னொரு விதம் இன்னொன்னு அந்த நபர் வந்து சந்தித்த நேரம் இந்த ஜோதிடரை சந்தித்த நேரத்தை கரெக்டா ஒரு அப்ப இருக்க கிரக நிலைகளை அப்போ ஒரு ஜாதகம் போடுறது என்பது இது மூணாவது விதம் மூணு விதமா அந்த கேபி பிரசனம் என்பது போடுவார்கள் இந்த கேபி பிரசனம் பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஆளுங்கிரகங்கள் என்பது ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது ஆளுங்கிரகங்கள்னா என்னன்னா ஆளுங்கிரகங்கள் வந்து என்னென்ன விஷயத்தை எடுத்து சொல்லுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு என்ன ஓட்டத்தை சொல்லும் அது என்ன ஓட்டத்தை சொல்லும் அது என்ன அலைகளை வந்து பிரதிபலிக்கும் அந்த சம்பவம் நிகழும் காலத்தை வந்து சொல்லும் அதுக்கப்புறம் அந்த அவங்க கேட்கக்கூடிய கேள்வி வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்ற விஷயத்த சொல்லும் அந்த சூழல்களை சொல்லும் அதுக்கப்புறம் வந்து எடுத்த காலத்தில் வெற்றி தோல்வி அந்த கேள்விக்குரிய பாவங்களை கரெக்டா காட்டி கொடுத்துரும் அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களை சொல்லுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த கேள்வியின் தன்மையும் காட்டும் அந்த கேள்வியின் தன்மைக்கு அடுத்து என்ன அந்த கேள்வி வந்து ஜெயிக்குமா தோக்குமா வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யும் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுன்னா அந்த காலத்தை நிர்ணயம் செய்யும் ஓரளவுக்கு வெற்றி பெறுதுன்னு வச்சுங்க தோல்வி பெறுதுன்னா காலத்தை நிர்ணயம் பண்ண தேவையில்ல இது நடக்காது சொல்லிடலாம் இது வெற்றி பெறும்போது அந்த சந்திரன் என்ன பண்ணுவோம்னா அந்த லக்னத்தை வச்சு அந்த கேள்வியை கண்டுபிடிச்சிட்டோம் விடையை கண்டுபிடிச்சிட்டோம் அது ஜெயிக்கும்னு சொல்லிட்டு பிறகு சந்திரனை வைத்து வெற்றி தோல்வி இது நிர்ணயம் செய்வோம் அதுக்கப்புறம் அந்த சூழல்கள் எப்படிப்பட்ட விஷயம் இது போல என்ன எல்லா விஷயத்தையும் என்பது ஆளுங்கிரகம் என்று காட்டும் அப்ப ஆளுங்கிரகம் காலும் கிரகத்துல முக்கியமா என்னென்ன விஷயத்தை நம்ம எடுத்துப்போனா அந்த ஜாதகர் வந்து அந்த ஜோதிடர் சந்திக்கக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய லக்னத்தின் நிலைமையும் அந்த லக்னத்தோட தொடர்பு கொண்ட அந்த கரண்ட் லக்னம் சரிங்களா அந்த கரண்ட் லக்னத்தோட நிலைமையும் அந்த சந்திரனோட நிலைமையும் மூணு ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும் அதாவது லக்ன அதிபதியை பார்க்கணும் அந்த கரண்டா இருக்கக்கூடிய லக்ன அதிபதி லக்ன நட்சத்திர அதிபதி அந்த லக்னம் என்பது ஏதோ ஒரு நட்சத்திரத்துலாம் உதயமாயிருக்கும் அந்த நட்சத்திர அதிபதி நட்சத்திரத்துல இருந்து ஏதோ ஒரு உபநட்சத்திரத்தான் உதயமாயிருக்கும் அப்ப அந்த உபநட்சத்திர அதிபதி லக்ன அதிபதி லக்ன உபநட்சத்திர அதிபதி லக்ன நட்சத்திர அதிபதி அதாவது லக்ன அதிபதி லக்ன நட்சத்திர அதிபதி அதுக்கப்புறம் மூன்றாவதாக தான் லக்ன உபநட்சத்திர அதிபதி இந்த மூன்று விஷயங்கள் என்பது தேவை அடுத்து சந்திரன் எடுத்துக்கணும் சந்திரன் என்ற ராசி அதிபதி அடுத்து சந்திரன் என்ற நட்சத்திர அதிபதி அடுத்து சந்திரன் என்ற உபநட்சத்திர அதிபதி மொத்தம் 6 விஷயங்கள் என்பது தேவைப்படுது ஆளுங்கிரகத்துல அதாவது இன்னொரு முறை சொல்ல பாருங்க லக்ன அதிபதி லக்ன நட்சத்திர அதிபதி லக்ன உபநட்சத்திர அதிபதி
அதுக்கப்புறம் சந்திரன் ராசி அதிபதி, சந்திரன் நட்சத்திர நீண்ட நட்சத்திர அதிபதி, சந்திரன் என்ற உபநட்சத்திர அதிபதி. இந்த ஆண்டு இந்த ஆறு விஷயங்கள் தான் ஆளுங்கரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆறு விஷயங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லுது என்று வச்சுதான் நம்ம வந்து வெற்றி தோல்வியா நன்மையா சாதகமா இல்ல எப்பப்பெல்லாம் நடக்கும் இது போல எல்லா விஷயங்களையும் வந்து இந்த ஆறு விதமான ஆளுங்கரங்களை வச்சுதான் நம்ம வந்து விடை என்று சொல்லப்படுகிறது. ஜாதகர் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்வி கேட்கும் போது உதயமான லக்ன உபநட்சத்திர அதிபதியும் அதுக்கப்புறம் லக்ன உபநட்சத்திர அதிபதி நட்சத்திரமும் அந்த கேள்வியை காட்டும், அந்த கேள்விக்குரிய பாவங்களை காட்டும். இது போல எல்லா விஷயங்களையும் காட்டிடும். அதுக்கப்புறம் அந்த கேள்விக்குரிய பாவத்தை போய் தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது எதனால இந்த பாவம் சார்ந்த விஷயம் பிரச்சனை என்பதை டீட்டெயிலாகவும் காட்டிடும் அந்த ஜாதகத்துல. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வெற்றி தோல்வி, இது இந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து நடக்குமா நடக்காதான்ற கேள்வியை பார்க்கறதுக்கு லக்ன உபநட்சத்திரபதி நின்ற நட்சத்திரத்தை விட்டுட்டு உபநட்சத்திரத்தை போய் பார்க்கணும். அந்த இறுதியாக இருக்கிற உபநட்சத்திரம் என்ன பண்ணா சாதக பாதகத்தை தீர்மானிக்கும். என்னன்னா இவர் கேட்கக்கூடிய கேள்வி அது வந்து சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்குமா அப்படின்ற காட்டிக்கும். பாதகனா அதுக்கப்புறம் மெதுமெதுவா போக தேவையில்லை, இந்த விஷயம் நடக்காது சொல்லிடலாம். இது சாதகம் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம வந்து சந்திரன் நிலைமைக்கு போகணும். சில சந்திரன் தான் தசாபுத்தி ரீதிகள்ல அந்த விஷயம் எப்போ நடக்கும்ன்றதை காட்டும். அதாவது நடக்காத நம்ம விட்டுடலாம், ஆனா நடக்கணும் போது நம்ம சந்திரனை மையமாக வைத்து தசாபுத்தி ரீதிகளில் எப்போ நடக்கும்ன்றதை சொல்லலாம். அந்த கேள்வி தரத்துக்கு ஏற்ப நம்ம சொல்லணும். எப்படின்னா அந்த கேள்வி வந்து என்ன விதமான கேள்வி கேட்கறாங்க, நிலையான விஷயத்த கேட்கறாங்களா, இப்ப ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் கேட்கறாங்க, என்னோட நோயில இருந்து எப்ப விடுதலை ஆகுன்னு கேட்கறாங்க. அதுக்கு தசாவை வைத்து பார்த்தால் இன்னும் நல்லா இருக்கும் சரிங்களா. தசா தான் வந்து நோயுடைய சார்ந்த விஷயம், தனநிலையை சார்ந்த விஷயம், கணவன் மனைவி சார்ந்த விஷயம், இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து புத்தியில வந்து இன்னொரு முக்கியமான விஷயங்கள், அந்தரத்தில் முக்கியமான விஷயங்கள், சூட்சமத்தில் முக்கியமான விஷயங்கள், அதுக்கு தகுந்த மாரி நம்ம கேள்வியை வந்து பகுத்தாராய்ந்து விடை என்பது சொல்ல வேண்டும். அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் இந்த பிரசனத்தின் மூலமாக இந்த கேபி 249 பிரசனத்தின் மூலமாக எல்லா விஷயத்தையும் எல்லா கேள்விகளும் விடை என்பது சொல்லலாம். என்னென்ன விஷயத்துக்கு சொல்லலாம்னா இது வந்து பிறப்பு ஜாதகம் போல யூஸ் பண்ணலாம். எவ்வளவு பேருக்கு வந்து ஜாதகம் இல்லை சார், எனக்கு வந்து பிறந்த தேதி தெரியாது, இல்ல பிறந்த நேரம் தெரியாது, பிறந்த ஊர் தெரியாது, இது போல என்ன எல்லா விஷயம் சொல்லுவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஜாதகமே இல்லாத ஒரு காலகட்டத்துல அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து என்னென்ன விஷயம் நடக்குன்னே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது போல ஜாதகம் இருந்தா ஒண்ணு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களாம் கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா ஜாதகத்தை போலவே 100% துல்லியமாக பலன்கள் தரக்கூடியது இந்த கேபி இந்த 249 வராடி பிரசனம் என்பது. இது ஜாதகத்தை போலவே ஒரு பிரிண்டட் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம். இது அது தகுந்த மாரி எந்த தசாபுத்தியில எப்படி எப்படி நடக்கும் சுச்சுவேஷன் பத்தி இருக்கும்ன்றதை வச்சு அவங்க வந்து அது தகுந்த மாரி தன்னுடைய சூழல்களையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அந்த மனிதரை காப்பாற்றக்கூடிய தன்மை கொண்டதுதான். அப்ப ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த கேபி பிரசனத்தின் மூலமா நம்ம கிட்ட வந்தீங்கன்னா அந்த கேபி பிரசனத்தின் மூலமா ஒரு ஜாதகத்தை போட்டு பலன்களையும் கரெக்டா உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்கும்ன்றதை எடுத்து கரெக்டா சொல்லிடுவோம். அப்ப இது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. இது என்னென்ன விஷயத்துக்கு எல்லாம் பயன்படுதுன்னா எல்லா விஷயத்துக்கும் பயன்படும். இது பிறப்பு ஜாதகமே வச்சு பயன்படுத்திக்கலாம், அந்த அளவுக்கு துல்லியன்றது சொல்லிட்டோம். அடுத்து அனைத்து விதமான கேள்விகள், இப்போ ஒருத்தவங்க எனக்கு வந்து கரு உண்டாயிருக்கான்றது கேட்கறாங்க சரிங்களா, இரவு நேரத்துல கேட்கறாங்க எனக்கு கரு உண்டாயிருக்கா, எனக்கு வந்து இந்த சந்தேகமா மறந்து சொல்லிடலாம். உனக்கு எக்ஸாம்ல வந்து இது அடுத்த கட்ட முக்கியமான விஷயம், எக்ஸாம்ல எந்தெந்த குவஸ்டின் கேட்க முடியும், எந்தெந்த குவஸ்டின் வரும்ன்றது கூட சொல்லலாம். பாத்தீங்கன்னா ஒரு 10 சாப்டர் வந்து புக்ல இருக்குன்னு வச்சுங்க, அந்த ஒவ்வொரு சாப்டர்ல வந்து முக்கியமான குவஸ்டின்ஸ் எல்லாம் தேர்ந்து எடுத்துக்கணும். நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் குவஸ்டின்ஸ் தேர்ந்து எடுத்துக்கிட்டேன், இந்த குவஸ்டின்ஸ் வந்து 249 ஒரு நம்பர் சொல்லுங்க என்று சொல்லிட்டு அந்த நம்பரை வச்சு இந்த குவஸ்டின் வருமான்ற கேள்வி கேட்டு அந்த 249 நம்பருக்குள்ள ஒரு நம்பரை சொல்வதன் மூலமாக அப்ப என்ன லக்னம்ன்றத காட்டுதோ அது வச்சு நம்ம வந்து இந்த குவஸ்டின் எக்ஸாம் போறோம். இப்ப சப்போஸ் சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போறோம், பாருங்க ஒரு குவஸ்டின்ஸ் எடுத்து ஒரு 249 ஒரு நம்பர் சொல்றாங்க நம்ம, அப்ப லக்னத்தின் நிலைமை வந்து 3-9 காட்டுதுன்னு வச்சுங்க, 3-9 கரெக்டா கிடைச்சுன்னா இந்த குவஸ்டின் கன்ஃபார்மா வந்துடும் எக்ஸாம்ல. இது போல எவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பாத்துருக்கோம்,
3-9 பரீட்சையில் அந்த குவெஸ்டின்ஸ் வரக்கூடிய பாவங்களை குறிக்கும். இதுவே 2-8 கழிச்சுனா அந்த குவெஸ்டின்ஸ் வரவே வராதுன்றதை அடிச்சு சொல்லலாம். இது போன்ற எல்லா விஷயங்களும் என்பது இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த பிரச்சனை இந்த எண்ணெய் வச்சு நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னு வந்து ப்ரோம் எனக்கு வந்து வேலையில ப்ரொமோஷன் கிடைக்குமா, இல்லை உள்ள நாட்டோட ப்ரொமோஷன் பத்தி தட்டி தட்டி போவோம், அந்த ப்ரொமோஷன் கிடைக்குமான்றத கேட்கலாம். இல்லை எனக்கு வேலை கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா வேலை எப்போ கிடைக்கும்ன்ற அமைப்பில் கேட்கலாம். எப்போ திருமணம் நடக்கும்ன்றதை கேட்கலாம். எனக்கு ஒரு நோய் இருக்கு சார், இந்த முது இவ்வளோ வழியா தவிச்சிட்டு இருக்கேன், இதுல இருந்து எப்போ சார் விடுதலை ஆகுன்ற கேட்கலாம். வீடு எப்போ கட்டுவோம்னு கேட்கலாம். இது போல எல்லா விஷயங்களும் கேட்கலாம். நான் வந்து காதலிக்கிறேன் சார், எனக்கு காதல் திருமணம் நடக்குமா, இப்படி இது போல விஷயம் கேட்கலாம். நான் ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார், அவங்க இப்ப நான் வந்து லவ் சொல்ல போறேன் சார், அவங்க வந்து ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா, இது போன்ற குவஸ்டின்ஸ், இன்னும் எல்லா விதமான குவஸ்டின்ஸ், இப்ப நான் முக்கியமான குவஸ்டின்ஸ் பண்ணா சொல்லிக்கிறேன். இன்னும் என்னென்ன குவஸ்டின்ஸ் இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது உங்க மனசுல உதயமாகுதோ, இப்படி கேட்கலாமா, இது ஒரு டவுட்டா இருக்கான உங்க மைண்ட்ல உதயமாகும், அந்த கேள்விக்கும் பதில் சொல்லலாம்ன்றதுதான் இது வந்து நிதர்சனம். அப்ப எல்லா விதமான கேள்விக்கும் அந்த ஜாதகர் நம்மளை வந்து தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டாலும் சரி, வந்து சந்திக்கும் போதாக இருந்தாலும் சரி, அந்த நேரம் மற்றும் அந்த நபர் என்ன பண்றாருன்னா நம்ம சந்திப்பார்ல அந்த தேதி, அதுக்கப்புறம் ஜோதிடர் இருக்கக்கூடிய ஊர், அதாவது ஜாதகர் இருக்கக்கூடிய பிறந்த ஊர்ல ஜோதிடர் இருக்கக்கூடிய ஊர், இறுதியாக அந்த பிரசனையன், இந்த 4 விஷயங்களும் வச்சு எல்லா விஷயத்தின் விதமான கேள்விகளுக்கும் பதில் என்பது சொல்லிவிடலாம். கால நிர்ணயத்தோடு பதில் சொல்லலாம். அதுதான் இந்த KP 249 இந்த ஒராறு பிரச்சனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. மற்ற ஆடு முறைகள் அதுமாரி சொல்ல முடியாது. அப்ப இது போல எல்லா விஷயமும் பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த விஷயங்கள் தெரிஞ்சதா தான் நம்ம பிரசனம் என்பது நம்மளால பார்க்க முடியும். என்னென்ன விஷயங்கள்னு பார்க்கும்போது இந்த கேள்விகள் வந்து எத்தனை எந்த தன்மையுடைய கேள்விகள், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா, இந்த ஜோதிடத்துல இயக்கம் என்பது இருக்கிறது. அதாவது 3 விதமான இயக்கங்களை 12 ராசிகளுக்கும் பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 இயக்கங்கள் என்பது இருக்கிறது. சரம் என்பது வளர்ச்சி அடையக்கூடிய விஷயங்களும், ஸ்திரம் என்பது நிலையான விஷயங்களையும், உபயம் என்பது நிலையற்ற விஷயங்களையும் குறிக்கும். இப்ப அந்த கேள்வி கேட்க போது உள்ள உதயமாகக்கூடிய அந்த பிரசன லக்னம் என்பது சர லக்னமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் வந்து எந்த சம்பந்தமா கேள்வி கேட்டிருப்பாருன்னா, அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போற அந்த நிகழ்வுக்கு அவருக்கு வந்து டவுட்ஸ் ஏதாவது இருக்கும், அது சார்ந்த விதமான கேள்வி இதை கேட்டிருப்பாரு. அதாவது அந்த விஷயங்கள் முடிந்ததுக்கு முன்னாடி நடந்திருக்காது, ஃபியூச்சர்ல நடக்க போவதாக இருக்கும், அது சார்ந்த விதமான கேள்வி என்பது இருக்கும். பிரசன லக்னம் சர லக்னமாக இருந்தால், இதுவே பிரசன லக்னம் அந்த கேள்வி கேட்கும்போது ஸ்திர லக்னத்துல உதயமாக இருந்தால் அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா நடந்து முடிந்த கேள்வியாக இருக்கும். ஏன்னா இது நிலையான தன்மையை கொண்டது ஸ்திரம் என்பது. அப்ப ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த விஷயம் சார்ந்த விதமான ஏதோ ஒரு கேள்வியா இருக்கும். இது வந்து லக்னம் வந்து ஸ்திர லக்னமா உதயமாகும் போது நம்ம கண்டுபிடித்து விடலாம். இதுவே உபய லக்னமாக இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த கரண்ட்ல ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும், அந்த சுச்சுவேஷன்ல அந்த ஏதோ ஒரு குழப்பம் என்பது நீடித்துக் கொண்டே இருக்கும். இந்த குழப்பம் வந்து எனக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா, இது சார்ந்த விதத்தில் அதை கேள்வி கேட்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, கேள்வி கேட்கும் போது லக்னம் வந்து சர லக்னமா இருக்கும் போது, அதாவது ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் சார்ந்த கேள்வியா கேட்பாங்க அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கேன். இப்ப எப்படின்னா, நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார், இது லவ் மேரேஜா முடியுமா, இது வந்து ஃபியூச்சரா நடக்கக்கூடிய லவ் மேரேஜ் என்பது ஃபியூச்சர் நடக்கக்கூடிய விஷயம், தற்போது லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஃபியூச்சர்ல எனக்கு லவ் மேரேஜ் நடக்குமான்றத இது வந்து சரலக்கிரமா உதயமாயிச்சுன்னா இது போன்ற கேள்விகள் கேட்பாங்கன்றத மனதில் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிக்கணும். இதான் மெயினானது. அதுவே ஸ்திர லக்னமா உதயமாகும் போதுன்னா, அதாவது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பத்தி கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன வந்து என்னோட கணவன் இப்ப மனைவி ஒரு பொண்ணாந்துச்சுன்னா கணவனை விட்டு போயிட்டாங்க சார், இதுவே ஆணா இருந்தாங்கன்னா என் மனைவியை விட்டு போயிட்டாங்க சார், அவங்க ரிட்டர்ன் என்ன வந்து சந்திப்பாங்களா அப்படி. அப்ப ஏற்கனவே பிரிஞ்சு போயிட்டாங்க, அந்த பிரிஞ்சு போன விஷயம் மீண்டும் சந்திப்பாங்களான்னு கேட்கறாங்க. இது ஸ்திர லக்னமாக இருக்கும் போது சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள் எந்த விஷயத்த காட்டுதுன்னா, நடந்து முடிஞ்ச விஷயத்த காட்டுது, பிரிஞ்சு போயிட்டாங்கன்ற விஷயத்த காட்டுது. அப்ப ஸ்திர லக்னத்துல லக்னம் உதயமாகும் போது, பிரசன லக்னம் உதயமாகும் போது அந்த கேள்வி வந்து எப்படின்னா, இந்த நடந்து முடிந்த பாஸ்ட்ல இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். சர லக்னம் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர் சார்ந்த கேள்வியா இருக்கும். இதுவே லக்னம் வந்து உபய லக்னமாக உதயமாகும் போது, உபயமின்மா நிலையில்லாத தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த இடத்துல கரண்ட்ல அந்த இஷ்யூ வந்து சம்பந்தமா பிரச்சனையா போயிட்டு இருக்கும். இது எனக்கு சாதகமா வருமா பாதகமா வருமா, இது சார்ந்த கேள்வி. எப்போதுன்னா லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த லவ் வந்து ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கும். இது வந்து தற்காலிகமா உள்ள பிரச்சனையா சார், நிரந்தரமா இருக்கக்கூடிய பிரச்சனையா, இது சார்ந்த விஷயங்கள் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த எந்த லக்னத்துல உதயமாகுது, அந்த லக்னத்தின் இயக்கம் என்ன, சரம் ஸ்திரம் உபயமா, இதை வைத்து அந்த கேள்வி கேட்கக்கூடிய தன்மையை வந்து எப்படிப்பட்ட கேள்வி என்பதை நம்ம வந்து தீர்மானமா சொல்லிவிட வேண்டும். அதுக்கப்புறம் அந்த கேள்வி கேட்கும்போது அந்த உதயமாகக்கூடிய லக்னம் என்ன ராசின்னு பார்க்கணும், அது ஆண் ராசியா பெண் ராசியா அப்படின்றத நம்ம தீர்மானம் பண்ணணும்.
அதாவது இந்த 12 ராசிகளும் ஆண் ராசி 6 ராசி ஆண் ராசி 6 ராசி பெண் ராசி அப்படிங்கறது பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆண்னா ஆக்ரோஷம் கோபம் முரட்டுத்தனம் இது போன்ற விஷயங்களை குறிக்கும். பெண்ணா நளினம் மென்மை கருணை பாசம் நேசம் இது போன்ற விஷயங்களை குறிக்கும். அப்ப அந்த பிரசன லக்னம் வந்து ஆண் ராசியில உதயமாகும் போது அது அந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனை, ரொம்ப ஒரு டென்ஷன்ல ஒரு இருக்கக்கூடிய கேள்வியில கேட்டுருக்காருன்றதுமே எடுத்துக்கணும். இதுவே அந்த பெண் ராசியில உதயமாகும் போது எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த கேட்கக்கூடிய கேள்வியின் தன்மை வந்து ரொம்ப ஒரு வந்து இக்கட்டான சூழ்நிலை இல்ல, அவர் கேட்கலான்ற அமைப்புல கேட்டிருக்காருன்றத மட்டும் நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கணும். அது ஆண் ராசி பெண் ராசி ரெண்டு விதத்தை வச்சு அவர் கேட்கக்கூடிய அந்த கேள்வியின் தன்மையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம்னா இந்த பஞ்சபூதங்கள்ல நான்கு பூதங்கள் ஆகிய நெருப்பு நிலம் காற்று நீர் இந்த நான்கு பஞ்சபூதங்களை வந்து 12 ராசிகளுக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதை வைத்து இன்னும் முக்கியமான விஷயத்தை நம்ம தீர்மானித்து விடலாம். இதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. எப்படின்னா லக்னம் வந்து நெருப்பு ராசிகள்ல உதயமாகும் போது, அதாவது பிரச்சனை லக்னம் வந்து நெருப்பு ராசிகள் உதயமாகும் போது அது கேட்கக்கூடிய கேள்வி வந்து தொழில் சார்ந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதுல வந்து எப்ப நிவர்த்தி என்பது ஆகும், இது சார்ந்த விதமான கேள்வி என்பது கேட்கலாம். இதுவே வந்து பூமி ராசியில வந்து லக்னம் உதயமாகும் போது அது கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து அதாவது பணம் சார்ந்த கேள்விகளாக இருக்கும். பணம் நகை நட்டு பொன் பொருள் இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கும். இதுவே காற்று ராசியில வந்து லக்னம் உதயமாகும் போது பிரச்சனை லக்னம் எது சார்ந்த கேள்வி கேட்பாங்கன்னா அறிவு கல்வி படிப்பு சார்ந்த விதம், என்ன கோர்ஸ் பண்ணலாம் இது சார்ந்த விதம், இல்ல வந்து கல்வியில வந்து பிரச்சனையா இருக்கு தடை ஏற்படுது எப்ப நல்லா எல்லாம் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும், இல்ல அரியர் வச்சிருக்கேன் அதை எப்ப கிளியர் பண்ணுவோம், இது சார்ந்த விதமான கேள்வி ஏதாவது இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அறிவு சார்ந்த கேள்வி ஏதாவது இருக்கலாம். எப்பனா காற்று ராசியில லக்னம் உதயமாச்சுன்னா, இதே நீர் ராசியில உதயமாகும் போது ரிலேஷன்ஷிப் வைஸ் ஏதாவது வந்து பிரச்சனை என்பது இருக்கு, அதை வைத்து இந்த கேள்வி வந்து கேட்கலாம். எப்படின்னா கணவன் மனைவி கூட பிரச்சனை இருக்கு, இல்ல கணவன் மனைவி பிரிந்துட்டாங்க, இல்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம் எப்ப கிடைக்கும் இது போன்ற விஷயம், இல்ல காதல் திருமணம் வந்து நடக்குமா, இல்ல காதல் எங்களுக்கு நிறைவேறுமா, இது போன்ற கேள்விகளாகவும் இருக்கும். இன்னும் ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளாகவும் இருக்கும், உடல் நல நோய் நொடிகள் சார்ந்த விதமான கேள்விகளாக இருக்கும். இப்படி நம்ம அந்த தத்துவங்களை பஞ்சபூத தத்துவம் இல்ல நான்கு பூத தத்துவங்களை வச்சு அந்த கேள்வி தன்மையை புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம பிரசன்ன உதாரண ஜாதகம் மூலமா பார்த்தாதான் நம்ம டீட்டெயிலா தெரியும். இவர் வந்து இவர் பேர் வந்து தினேஷ். தினேஷ் வந்து சிங்கப்பூர்ல இருந்து நம்மளை வந்து அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பிரசனம் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவர் நம்மளை வந்து சந்திக்கும் போது, அதாவது அவர் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளும் போது அவரு என்ன டைம்ல தொடர்பு கொண்டாரு, என்ன டேட்டு, இதெல்லாம் தான் பிரசனத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்ப அவரோட பேர் பாத்தீங்கன்னா தினேஷ், சிங்கப்பூர்ல இருந்து தொடர்பு கொண்டார். அவர் நம்மளை வந்து தொடர்பு கொண்டிருக்கும் போது அன்றைய தேதி வந்து 5/5/2020, நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:34:47 காலை வந்து கரெக்டாக நம்மளை வந்து தொடர்பு கொண்டாரு. அந்த டைம்ல ஊர் என்பது நம்ம பிறந்த ஊர் என்பது இருக்கக்கூடாது, பிறப்பு சாதகத்தில் தான் பிறந்த ஊர் என்பது தேவை. இந்த இடத்துல இந்த புதுச்சேரி என்பது நான் இருக்கிறல்ல ஜோதிர இருக்கக்கூடிய ஊர் தான் வந்து இந்த பிறந்த ஊராக வந்து விடும். அப்போ புதுச்சேரி என்ற இடம் தான் வந்து பிறந்த ஊராக வரும் என்பதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். அடுத்து அவர் வந்து பிரச்சனை என்பது என்ன என்பதை நம்ம கேட்கணும். அந்த பிரச்சனை எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்னது போல 1-249 ஒரு நம்பர் சொல்லுங்க, ஆர்டர் எண் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அவர் என்ன சொன்னார்னா 41 என்ற பிரச்சனை எண்ணை வந்து தெரிவிச்சாரு. அவரது வந்து தெரிவிச்ச பிறகு நம்ம வந்து 6 பிரச்சனை ஜாதகம் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஜென்ரேட் பண்ணும்போது என்ன லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் என்பது உதயமாகியது. ரிஷப லக்னம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் 3 பாதம், இதுதான் அடிப்படையான விஷயங்கள். அவர் பிரச்சனை கேட்கும் போது அந்த தேதி அந்த நேரம் இதை வச்சு உருவாகும் போது இந்த விவரங்கள் தான் வந்து வந்துச்சு. அடுத்து நம்ம அடுத்த சாட்டுக்கு போயிடலாம். நம்ம வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் பேசும்போது சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். அது என்னன்னா லக்னம் வந்து சில விஷயங்கள் சொல்லுன்றதை பார்த்தோம். என்னன்னா லக்னம் முதலாவதாக சரமா ஸ்திரமா உபயமாக இருக்கிறதா, மூணுல எது இருக்குதுன்றத மனதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் என்றதை முன்னாடியே சொன்னேன். என்னன்னா இவர் பிரச்சனை வந்து கேட்கும்போது கரெக்டாக அந்த நேரத்துக்கு உண்டான லக்னம் உதயமாகியது. ரிஷப ராசியில தான் வந்து லக்னம் என்பது ஒன்று உதயமாச்சு. அப்புறம் ரிஷப லக்னம் தான் வந்து பிரச்சனை லக்னமாக இருக்கிறது. ரிஷபம் என்பது என்னன்றதை பார்க்கணும். சரம் ஸ்திரம் உபயம் இந்த மூன்று இயக்கத்தில் வந்து இது வந்து ஸ்திர இயக்கம் என்பது ரிஷப லக்னத்துக்கு உரியது.
அப்ப ஸ்திரம்னா என்ன, இவர் வந்து நடந்து முடிந்த ஒரு விஷயத்துக்கு சார்ந்த விஷயமான கேள்வி தான் கேட்க போறாரு, ஒரு பாஸ்ட் சார்ந்த விஷயமான கேள்வி தான் கேட்க போறாரு, அதாவது கடந்த காலம் சார்ந்த கேள்வி கேட்க போறான்றதை நம்ம தெளிவாகணும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்திர லக்னமாக இருக்கு. நான் முன்னாடியே சொன்னது போல இதுவே சர லக்னமா இருந்துச்சு, இல்லைன்னா உபய லக்னமா இருந்துச்சுன்னா சரம்னா வருங்காலம் சார்ந்த விஷயமான கேள்வி, உபயம்னா தற்போது குழப்பத்தில் உள்ள கேள்வியாக இருக்கும். ஆனா இது வந்து ஸ்திர லக்னமாக பிரச்சனை லக்னம் ஒரே உதயமாச்சுன்னா இவரு கடந்த காலம் சார்ந்த ஒரு பிரச்சனை கேள்வி தான் கேட்க போறான்றதை நான் பிரச்சனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து என்னென்ன விஷயம் நம்ம லக்னத்து மூலமா தீர்மானிக்கலாம்னா, இவர் வந்து ஆண் ராசியா பெண் ராசியில வந்து லக்னம் உதயமாயிருக்கான்றத பாக்கணும். ஆண் ராசி உதயமாச்சுன்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸா இருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கிறாரு, அது வந்து தற்காலிகமாக அவருக்கு ஏதாவது விடிவால் ஏற்படணும்ன்ற ரொம்ப ஆர்வமா இருக்கிறான்றத நம்ம தெரிவிச்சிடும். ஆண் ராசி மேஷம் என்பது ஆண் ராசி, ஆனால் ரிஷபம் என்பது பெண் ராசி, பெண் ராசியில் லக்னம் என்பது உதயமாகி இருக்கிறது. அப்ப பெண் ராசியில் லக்னம் உதயமாச்சுன்னா அது வந்து பெண் என்பது நளினம் மென்மை இது போன்ற விஷயங்களை குறிக்கும். அப்ப அந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் கிடையாது, ரொம்ப காலமா இழுத்தடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப ஒரு விரக்தியடைந்து இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில இந்த கேள்வி கேட்கறான்றதை நம்ம தீர்மானமா உறுதி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன உறுதி பண்ணிக்கணும்னா, அந்த அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எந்த கடந்த காலம் சார்ந்த கேள்வியா, நிகழ்காலமா எதிர்காலம் சார்ந்த கேள்வியான்றதை பார்த்தோம். அடுத்து ஆண் பெண் ராசியை வைத்து அந்த கிறிஸ்டினுக்குள்ளான சீரியஸ் தன்மையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பஞ்சபூதங்கள்ல நான்கு பூத தத்துவங்கள எந்த பூத தத்துவங்கள் இந்த ரிஷபராசி பெறுகிறது என்பதை பார்த்து விட வேண்டும். ஏன்னா அதை வச்சுதான் இவர் ஏசாதி கேள்வி கேட்க போறான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ரிஷப லக்னம் என்பது நில தத்துவத்தை கொண்டது. நில தத்துவம் என்பது பாத்தீங்கன்னா பணம் சார்ந்த கேள்வியாக இருக்கும், முக்கியமானது. அதாவது பணம் தான் அது மெயின் காரணமாக பிரச்சனைக்கு என்பது காரணமாக இருக்கும். பணம் பொன் பொருள் இவைகள் சார்ந்த அதுல தான் பிரச்சனை என்பது உருவாகி இருக்குன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்ப இவரோட கேட்க போற கேள்வியில மெயினா முக்கிய பங்கு இருக்கக்கூடியது பணம் என்பது இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்தா மற்ற விஷயங்கள் என்பது உதயமாக இருக்கும் என்பதை நம்ம வந்து தீர்மானிக்கமா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்த விஷயங்கள் நம்ம டைரக்டா போயிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா லக்னம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மார்க் போட்டு காட்ட பாருங்க, பாக்ஸ் போட்டு காட்ட பாருங்க. இந்த லக்னம் தான் முக்கியம், லக்னம் தான் ஒருவரின் கேள்விக்கான தன்மையை காட்டும். குறிப்பா அதுவும் இந்த லக்ன பாவத்தின் உபநட்சத்திரமான சனி 1, 2, 7, 8 இந்த பாவங்கள் பாருங்க, 1, 2, 7, 8 இந்த பாவங்கள் வந்து அவர் என்ன விதமான கேள்வி கேட்க போறாரு, அந்த என்னதான் பிரச்சனை என்பது சார்ந்த விஷயம். அதாவது லக்னபாவத்தின் உபநட்சத்திரமும் லக்னபாவத்தின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரமான சூரியன், சூரியன் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து அந்த என்ன கேள்வி, எது சார்ந்த கேள்வி கேட்க போறாரு, என்ன பிரச்சனை என்பதை வந்து சொல்லிடும் கரெக்டா. அவரோட என்ன அலைகளை தீர்மானிக்க என்பது லக்னபாவத்தின் உபநட்சத்திரம் என்பது நம்ம பார்த்துறோம். இந்த லக்னபாவத்தின் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் இந்த இறுதியா சுக்குன்னு இதுல இதுதான் வந்து சாதக பாதக தீர்மானிக்கும். இவர் கேட்க போற கேள்விக்கு இவருக்கு சாதகமான பதில் வருமா பாதகமான பதில் வருமா என்பதை இதுதான் தீர்மானிக்கும். இறுதியாக வைத்து நம்ம கண்டுபிடிக்கணும். முதலாவதாக அவரு இது போல விஷயத்த நான் பிரச்சனை கேட்கணும்னு சொன்னாரு, அவரோட ஆர்டர் என்ன கேட்டுட்டு நம்ம பிரச்சனை ஜாகத்தையும் போட்டுட்டோம். அவர் என்னென்ன எப்படிப்பட்ட கேள்வி கடந்த காலம் சார்ந்த கேள்விகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து பணத்தால தான் அந்த கேள்வியை வந்து எழும்ப ஆரம்பிச்சதுன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கேள்விக்கு உண்டான சீரியஸ் தன்மையை நம்ம தீர்மானிச்ச பிறகு லக்ன பாவ உபநட்சத்திரமா சனி வந்திருக்கு, 1, 2, 7, 8 போன்ற பாவம் தொடர்பு கொண்டிருக்கு, 12 பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. இந்த விஷயங்கள் தான் கேட்க போற கேள்வியின் தன்மையை வந்து ஊர்ஜிதமாக சொல்லும். அப்படி பாத்தீங்கன்னா சனி உபநட்சத்திரமா வந்ததுனால ஏதோ விரக்தியில இருக்கிறாருன்றது மட்டும் தெரியுது. இது சனி வந்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சில விதமான காரணகர்த்தாவா விளங்குகிறார். அப்ப ஏதோ பிரச்சனை ஏதோ ஒரு விரக்தியில மன விரக்தியில இருக்கிறார் என்பது மட்டும் தீர்மானமாக இருக்கிறது. அடுத்து 1, 2, 7, 8 இதுல முதல்ல 1, 7 என்ற சமசத்துவ பாவத்தை எடுங்க. 1 என்பது ஜாதகரை குறிக்கும், 7 என்பது வரக்கூடிய வாழ்க்கை துணைவியை குறிக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1, 7 வந்து வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கும். இந்த இடத்துல 7 வந்து ஆண் ஜாதகராக இருக்கிறதுனால மனைவியை குறிக்க அமைப்புல வச்சுக்கணும். இந்த இடத்துல இவரும் இவர் மனைவி சார்ந்த கேள்வி முக்கியமாக இருக்கிறது. அந்த அதுக்கப்புறம் 2, 8 என்பது வாக்குவாதம், சரிங்களா. 2 என்பது நமக்கு தனஸ்தானம், 8 என்பது வாழ்க்கை துணைக்கு தனஸ்தானம். அப்ப 2, 8 வரும்போது 8 என்பது லக்னத்துக்கு தீங்கி விளைவிக்கும். அப்ப 2, 8 இவருக்கும் இவர் மனைவிக்கும் ஏதோ ஒரு வாக்குவாதம் பிரச்சனை இருக்குன்றத நம்ம சொல்லிடலாம். அப்ப நம்ம கேட்டோம் என்ன சார் நீங்களும் உங்க மனைவி சார்ந்த கேள்வியான்னு சொல்லி கேட்டோம். ஆமா சார் சொன்னாங்க. அதே போல 2, 8 தொடர்புல வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனையில் இருக்கான்றதை கேட்டோம், அதையும் ஆமான்னு சொன்னாரு. அடுத்து சனி என்ற நட்சத்திரம் வந்து சூரியன், 12 தொடர்பு ஒன்று இருக்கு, இதுல யாராவது ஆண் சம்மந்தப்பட்டிருக்காரான்னு கேட்டோம், அதையும் ஆமான்னு சொன்னாரு. அதே போல 12 தொடர்பு ஏதோ ஒரு விரயம் பண விரயம்
ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கான்னு சொல்லி கேட்டோம், அதையும் வந்து கரெக்டாக சொன்னார். அப்போ இதன் மூலமா இவர் பிரசனம் என்பது கரெக்டாக வந்துருச்சுன்றத சொல்றது மூலமாக என்ன தெரியுதுன்னா, இவருக்கான விடயம் கரெக்டாக வரப்போகுதுன்றதை தான் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இது தெரியுதுன்னு பாருங்க. ரெண்டாம் பாவம் தொடர்புட்டுருக்கு, அப்போ ரெண்டாம் பாவம் தன குடும்பம் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ரெண்டாம் பாவம் தொடர்புனால் பணம் சார்ந்த விஷயம் பிரச்சனை உதயமா இருக்குன்றத நம்ம லக்னத்தின் மூலமாக பார்த்துட்டோம். இந்த பிரச்சனை லக்னமும் காட்டுறது பணம் சார்ந்த விஷயம் கொடுத்துருவாங்க. ரெண்டு எட்டு என்பது கொடுத்துருவாங்கலையும் குறிக்கும். அப்போ ரெண்டு எட்டு இருக்கிறதுனால கொடுத்துருவாங்க பிரச்சனையின் காரணமாக இந்த இடத்துல கணவன் மனைவிக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு நிலைக்கு வந்திருக்கு என்பதை வந்து சொல்லிடுச்சு. அதில் வந்து ஏதோ ஒரு நஷ்டமாக இருக்கு, அந்த பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காரு என்பது தீர்மானம் ஆயிடுச்சு. சரி, இப்போ என்ன ஒன்று ஏழுனா கணவன் மனைவி குறுக்குன்றது பார்த்தாச்சு. டேரெக்டாக ஏழாம் பாவத்துக்கு போயிடுங்க. ஏழாம் பாவம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழாம் பாவம்னா வடக்கடி வாழ்க்கை துணை மன வாழ்க்கை எப்படி இருக்குன்றத நம்ம சொல்லக்கூடியது ஏழாம் பாவம். அப்போ தற்போது உள்ள அந்த மன வாழ்க்கை நிலைமையை வந்து சொல்லக்கூடியது இந்த பிரச்சனை ஜாதகத்தில் உள்ள ஏழாம் பாவம். இந்த இடத்துல ஏழாம் பாவத்துக்கு நட்சத்திரமும் சனி தான் 1, 2, 7, 8 பணம் சார்ந்த விஷயம் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு காட்டுது. இந்த இடத்துல சூரியன் வந்து 12 பாவம் தொடர்பு கொண்டிருக்குல்ல, ஏதோ விரயம் ஏற்பட்டிருக்குன்னு காட்டுது. தொடர்புகள் வந்து 3, 6, 9, 12 இந்த இடத்துல 6, 12 வந்தாலே அதில் டைவர்ஸ்ன்னு காட்டும். 3, 9 நாளில் பிரிவினை என்பதை காட்டும். அதாவது டைவர்ஸ் ஆகி பிரிவினை, அதாவது டைவர்ஸ் சார்ந்த விஷயம் தான் கேள்வி கேட்க போறீங்களான்னு சொல்லி கேட்டோம். அதாவது இப்போ பிரிஞ்சிருக்கிறீங்க, அதில் வந்து டைவர்ஸில் சார்ந்த ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை கேள்வி இருக்கான்ற கேட்டோம். ஆமாம் சார், அதை சார்ந்த கேள்வி தான் சொல்லி கேட்டோம். அடுத்து நம்ம டேரெக்டாக வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம். என்ன சார், அதுக்கப்புறம் அவரோட பிரச்சனைகள்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. என்னென்னா, என்னோடய ஒய்ஃப் இருக்காங்களே சார், அவங்க ஒய்ஃபுக்கு தங்கச்சி வீட்டுக்காருக்கு என்னோடய ஒய்ஃப் வந்து பணம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாங்க, அதாவது என் கிட்ட தான் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா அவரோட தொழில் வளர்ச்சிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் என்பது வாங்கி கொடுத்தாங்க. அது மேலே ஏன் பண்ணாங்கன்னா, என்னோடய ஒய்ஃபோட தங்கச்சிக்காக தான் அந்த பணத்தை என்பது வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்சம் டெவலப் ஆகணும், கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து என்னை ஏமாத்தினாங்க சார். அது என் மனைவி மூலமாக அந்த விஷயம் நடைபெற்றதுனால என் கணவன் மனைவி இடையே அடுக்கடி வந்து பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கு. இது போன்ற விஷயங்கள் வந்து சொல்ல சொன்னார். இது போன்ற விஷயங்கள் வந்து இந்த பிரச்சனை ஜாதகத்தில் தெரியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும். அது எப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதே போல பாக்ஸ் போட்டு இப்போ ரெண்டாம் பாவம் தனஸ்தானம் என்று சொன்னோம். இந்த இடத்த பற்றி பணம் சார்ந்த விஷயம்னா பிரச்சனை என்பது உருவாகி இருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்க்கணும். ரெண்டாம் பாவத்துக்கு உபநட்சத்திரம் சனி தான். அப்போ இந்த இடத்துல உபநட்சத்திரம் என்ற நட்சத்திரம் சூரியன் 12 பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. ஏதோ ஒரு ஆணுக்கு வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க, விரயம் ஆயிருக்குன்றது காட்டுது. அந்த ஆண் என்பது இங்கே எதை தீர்மானமாகுதுன்னா, அங்கே தங்கச்சி, அந்த ஒய்ஃபோட தங்கச்சி வீட்டுக்கார் என்பது தீர்மானமாகுது. அவர் சொன்ன விஷயம் கரெக்டு. அடுத்து இங்கே சுக்ரன் தொடர்பாயிருக்கு. சுக்ரன்னா வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடியது. அப்போ வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய சுக்ரன் என்ற கிரகம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்ரன் என்பதும் தொடர்புனதுனால இம்மனைவி மூலமாக அந்த விரயம் என்பது ஏற்பட்டுருன்றதை காட்டுது பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு தெளிவாக காட்டுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லக்னத்தை வச்சு என்ன சொன்னோம், என்ன விதமான பிரச்சனைகள்ன்றதை லக்னம் தொடர்புண்ட பாவங்களை வச்சு சொல்லிட்டோம். அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏழாம் பாவத்தின் மூலமாக இந்த இடத்துல டைவர்ஸ் கேஸில் இருக்கு, பிரிஞ்சு வாழ்றீங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பணம் சார்ந்த விஷயம் எதனால் பிரச்சனை என்பதை அவர் சொன்னாரு, அதை வைத்து நம்ம கரெக்டாக ஊதிச்சிட்டமாக தெளிவுபடுத்திக்கணும். அப்போ அனைத்து விஷயமும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இறுதியாக இவருக்கு இந்த இடத்துல டைவர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா என்பது இந்த உபநட்சத்திரமாக இருக்குதுல்ல, உபநட்சத்திராதிபதி என்ற உபநட்சத்திரம் சுக்ரன். சுக்ரன் வந்து 3, 6, 9 தொடர்பு கொண்டிருக்கு. இதுதான் வந்து அந்த சாதக பாவத்தை தீர்மானிக்கும். அவரு எனக்கு டைவர்ஸ் வேண்டும் நிலைமையில் தான் இருக்கிறார். ஏன்னா அவ்வளோ பல லட்சக்கணக்கான ரூபாய் வந்து இழுந்துட்டாரு. அப்போ டைவர்ஸ்னோட நிலைமையில் தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே எனக்கு இழுத்தடிச்சிட்டு இருக்கு சார். இது எப்போதான் எனக்கு ஒரு வீடியோ காலம் கிடைக்கும், எனக்கு டைவர்ஸ் என்பது வேணும் என்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான். அப்போ அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதை இந்த உபநட்சத்தை தான் தீர்மானம் பண்ணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 6, 12 என்பது டைவர்ஸை குறிக்கும் என்பதை பார்த்தாச்சு. 6ஆம் பாவம் என்பது வாழ்க்கை துணை நம்மளுக்கு பிரிவதை காட்டும். 12ஆம் பாவம் என்பது நாம் வாழ்க்கை துணை பிரிவதை காட்டும். இந்த இடத்துல 12ஆம் பாவம் என்பது வந்துருச்சு. அப்போ 6ஆம் பாவம் வந்தால் தான் இந்த இடத்துல பிரிவு என்பது ஏற்படும். அப்போ உபநட்சத்திரம் 6 காட்டிடுது, இந்த நட்சத்திரம் 12 காட்டுது. அப்போ 6, 12 என்பது டைவர்ஸை காட்டிடுது. இறுதி தொடர்புகள் பாருங்க, 6, 12 டைவர்ஸ் என்பது வந்துருச்சு. அடுத்து 3, 9 காட்டுது. 3, 9 என்பது பிரிவினை குறிக்கும். ஏன்னா 4ஆம் பாவம் என்பது நாம் இருக்கக்கூடிய இருப்பிடும், 10ஆம் பாவம் என்பது வாழ்க்கை துறை இருக்கக்கூடிய இருப்பிடும். அந்த 4, 10, 12 என்பது 3, 9. அப்போ ரெண்டு பேரும் பிரியக்கூடிய சூழ்நிலை என்பதை காட்டுது. அப்போ டைவர்ஸ் ஆகி ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவாங்கன்றதை காட்டுது. அப்போ லக்னத்தின் தொடர்புகள் வைத்து இவங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும்ன்றதை நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஈர்த்தடிப்பு தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும் என்பது சொல்லிவிட்ட பிறகு எப்போ கிடைக்கும்ன்றது தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும், தசாபுத்திகள், அதாவது சந்திரனை வச்சு பார்க்கணும். சந்திரன் என்ன நட்சத்திரம் இதை தசாபுத்தி, தற்போது உள்ள தசாபுத்திய நிலைமையை வச்சு டைவர்ஸ் கிடைக்குமா, அதாவது எப்போ கிடைக்கும்ன்றதை பார்க்கணும். டைவர்ஸ் கிடைக்குன்ற தீர்மானம் ஆயிடுச்சு, எப்போ கிடைக்கும்ன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தசாபுத்திக்குள்ளே போயிடலாம்.
இப்ப நான் மறுபடியும் அதே போல மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல தற்போது என்ன தசம் இருக்கு, சந்திர தசை சுக்கர புத்தி என்பது நடக்குது. சந்திர தசைங்கிறது பாருங்க மார்க் பண்ணி கட்ட பாருங்க, கிட்டத்தட்ட 2013 இருந்து 2023 வரைக்கும் நடக்குது. இந்த இடத்துல சந்திர தசையோட கொடுப்படையை பார்க்கும்போது இந்த இடத்துல 3, 6, 9 வந்து பிரிவினை காட்டுது. ஆறாம் பாவம் பிரிவு தான், ஆனா டைவர்ஸ் ஏற்படணும்னா 6, 12 தொடர்பு கொள்ளணும். அப்ப சந்திர அந்த தசை ரெடியா இருக்கு பிரிவினை ஏற்படுத்துவதற்கு அப்படின்றத பிரச்சன ஜாதகத்தில் உள்ள சந்திர நிலையை வச்சு நம்ம தீர்மானமா சொல்லிடணும். அடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா ஈ தெரிச்சிட்டு இருக்கு. இந்த புத்தில அதாவது பாத்தீங்கன்னா இவர் நம்மளை வந்து கேள்வி கேட்கும் போது என்ன புத்தி ஓடிந்தது நம்ம பார்க்கணும். அப்ப கரெக்டா பாத்தீங்கன்னா இவருக்கு புதன் புத்தி என்பது ஓடிந்தது. ஏன்னா 5ஆம் பாவம் தான் வந்து கேள்வி கேட்டார், 2020 5ஆம் பாவம் தான் நம்மள வந்து கேள்வி கேட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா புதன் புத்தி சந்திர தசை புதன் புத்தி என்பது ஓடிட்டு இருந்துச்சு. அந்த புதன் புத்தியோட நிலைமை என்பது என்னன்றதை நம்ம பார்க்கணும். இப்ப புதன் புத்தியை பாத்தீங்கன்னா புதன் என்ன தொடர்பு கொண்டதுன்னு பாருங்க, அதையும் மார்க் பண்ணி காட்டுறேன். அதாவது என்ன வந்து அவர் சந்திக்கும் போது உள்ள புதன் நிலைமை 3, 6, 9 அப்ப சந்திச்சாரு தான் கிடையாது, 5ஆம் மாசம் சந்திச்சாரு. ஆனா 6, அந்த 5 புதன் புத்தி என்பது முடியக்கூடிய சூழ்நிலை. அப்ப இந்த இடத்துல 6ஆம் மாசம் 5ஆம் தேதியோட புதன் புத்தி முடியுது. அப்ப நம்ம அடுத்த புத்தியோட நிலைமைதான் பாக்கணும். அடுத்த புத்தி வந்து கேது புத்தி. கேது புத்தி எப்படி இருக்குன்றத நம்ம வச்சுதான் அடுத்த புத்தியில கிடைக்குமான்னு சொல்லி நம்ம பாக்கணும். அடுத்த புத்தி கேது புத்தி பாத்தீங்கன்னா கேது வந்து 2020 6ஆம் மாசத்துல இருந்து 2021 1ஆம் மாசம் ஜான்வரி வரைக்கும் இருக்கு. கேது நிலைமை பாருங்க, 1, 7 என்பது தொடர்பு ஒன்று இருக்கு. இந்த இடத்துல 1, 7னா என்னன்னா ஜாதகரையும் ஜாதகியும் பிரிச்சு விட்டுறாது. 1, 7 என்பது ஒன்றா வைத்துக் கொண்டே இருக்கும். அப்ப இவரையும் அவங்க மனையும் பிரிக்காது. அப்ப அடுத்த புத்தி வந்து ஏன்னா 1 என்பது ஜாதகரை குறிக்கும், 7 என்பது வாழ்க்கை துணையை குறிக்கும், மன வாழ்க்கையை குறிக்கும். அப்ப மன வாழ்க்கையை பிரியணும்னா 1, 7, 12னா 6, 12 வரணும். 1, 7, 12 போகணும்னா 6, 12 வரணும். இந்த 1, 7 தான் தொடர்பு கொண்டதுனால அடுத்த புத்தியில கிடைக்காது. அடுத்த புத்தினா அப்ப அடுத்து ஒரு 2021 ஜனவரி மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைவர்ஸ் என்பது கிடைக்காதுன்றத சொல்லியாச்சு. சரி, கேது புத்தியில தான் கிடைக்காது. அடுத்து என்ன புத்தி வருது பாத்தீங்கன்னா சுக்கர புத்தி. சரி, சுக்கர புத்திலாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப அடுத்துக்கு சுக்கரன் என்ன பாவனை தொடர்பு ஒன்று இருக்குன்றதை பார்க்கணும். இப்ப சுக்கரன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, சுக்கரன் வந்து 4, 6, 10 என்ற பாவங்கள் தொடர்பு ஒன்று இருக்கு. 4, 6, 10 இப்ப இந்த சுக்கர புத்தி மொத்தம் எது வரைக்கும் இருக்குன்றத பத்தி நம்ம பார்க்கணும். மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சுக்கரன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4ஆம் மாசம் 1ஆம் தேதி 2021 இருந்து 5ஆம் மாசம் 9ஆம் தேதி 2022 வரைக்கும் இருக்கு. சுக்கரன் என்பது 4, 6, 10 தொடர்பு கொண்டிருக்கு. புத்தி ரெடியா இருக்கு. ஏன்னா 4, 6, 10 என்பது இந்த இடத்துல 4, 10 என்பது விரக்தியை குறிக்கும், 6ஆம் பாவம் என்பது பிரிவினையை குறிக்கும். அப்ப புத்தி ரெடியா இருக்கு. அப்ப நம்ம தசையும் ரெடியா இருக்கு, இந்த இடத்துல புத்தியும் ரெடியா இருக்கு. அப்ப இந்த புத்தியில இந்த 2021 ஜனவரி மாசம் 4ஆம் தேதி இருந்து 2022 9ஆம் மாசம் 5ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு பிரிவினை ஏற்பட்டுரும் சொல்லிட்டோம். அடுத்து எந்த அந்த புத்திக்குள்ள எந்த அந்தரத்துல இன்னும் நம்ம டைம் ஒன்று சுருக்குறோம், எந்த அந்தரத்துக்குள்ள எந்த இயரிங்ல உங்களுக்கு வந்து பிரிவினை ஏற்பட போகுதுன்றத சுருக்குறோம். அப்ப சந்திர தசை உங்களுக்கு சுக்கர புத்தியில டைவர்ஸ் ஏற்படுன்ற சொல்லியாச்சு. இந்த சுக்கர புத்தியில என்ன அந்தரத்துல சுக்கர புத்தியில சுக்கரன் அந்தரமே பாருங்க, சுக்கர அந்தரத்தை விடுத்து அடுத்தவர்களுடைய சூரியன் அந்தரத்தை பாருங்க. சூரியன் அந்தரம் 16/4/2021 16/5/2021 வரைக்கும் இருக்கு. இந்த சூரியன் அந்தரம் சாதகமா இருக்கா பிரிவினைக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சூரியன் அந்தரத்தை மார்க் பண்ணி காட்ட பாருங்க. சூரியன் அந்தரம் இந்த டைமுக்குள்ள எப்படி, அதாவது கிட்டத்தட்ட 1 மாசம் அளவு தான் இது, 4ஆம் மாசம் 5ஆம் மாசம் 2021 இந்த டைமுக்குள்ள பிரிவினை ஏற்படுமான்றத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த சூரியனோட கொடுப்பனை எப்படி இருக்குன்ற நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல சூரியன் கிரகம் பாத்தீங்கன்னா 12ஆம் பாவம் தொடர்பு, 12ஆம் பாவம் பிரிவினை தொடர்பு கொண்டிருக்கு. ஆல்ரெடி தசையும் புத்தி 6ஆம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. இந்த அந்தரம் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. அப்ப தசை சந்திர தசை 6ஆம் பாவம், அதுக்கப்புறம் வந்து சுக்கர புத்தி 6ஆம் பாவம், இந்த இடத்துல அந்தரம் வந்து 12ஆம் பாவம் தொடர்பு கொண்டு இருக்கிறதுனால 6, 12 டைவர்ஸ் என்ற நிலைமை வந்து இந்த சூரியன் அந்தரத்துல வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூரியன் அந்தரம் நம்ம வந்து நேரத்தை குறிச்சு கொடுத்தோம். இப்ப இந்த சூரியன் அந்தரத்தோட நேரம் பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம முன்னாடியே சொன்னது போல இந்த டைம்ல உங்களுக்கு வந்து பிரிவினை ஏற்பட்டுரும் சார். கரெக்டா சந்திர தசை சுக்கர புத்தி சூரியன் அந்தரம் 16/4/2021 16/5/2021 இந்த டைம்ல டைவர்ஸ் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொன்னோம். அதே போல இவருக்கு 4ஆம் மாதம்
2024 பிற்பகுதியில் அதாவது கடைசி வாரத்துல அந்த மாசம் கடைசி வாரத்துல டைவர்ஸ் என்பது ஏற்பட்டு அவர் வந்து டைவர்ஸ் ஏற்பட்டு அடுத்த வாரமே நம்மளை தொடர்பு கொண்டும் நம்ம தகவல் தெரிவிச்சிட்டாரு. சிங்கப்பூர்ல இருந்து தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிச்சிட்டாரு. எனக்கு வந்து டைவர்ஸ் கிடைச்சிச்சு சார், நீங்க சொன்ன நேரத்துல கரெக்டா டைவர்ஸ் கிடைச்சிச்சு சொன்னாரு. இது நம்ம என்ன தெரியுதுன்னா கேபி இந்த 249 ஒரு ஆணை பிரசனம் எந்த அளவுக்கு துல்லியமா வேலை செஞ்சிருக்குன்றதான் இது வந்து நிதர்சனம். அடுத்து பாத்தீங்கன்னா மற்ற பிரசனத்தின் இல்லாம இது வந்து கால நிர்ணயம் செய்ய முடியுது. அதுவும் சயின்டிபிக்கா கிரக நிலைகளை வைத்து நம்ம வந்து பலங்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வினா என்ன கேட்டாருன்னா இந்த இடத்துல இந்த அளவுக்கு துல்லியமா இருக்க சார் பிரசனம் என்னோட மனைவின் குணாதிசயங்களை சொல்ல முடியுமா, அது கூட இந்த பிரசனம் சொல்லுமான்ற அமைப்புல கேட்டிருந்தாரு. நிச்சயமா சொல்லுன்ற அமைப்புல நம்ம அவரோட அந்த அந்த குணாதிசயத்தை குறிக்கக்கூடிய விஷயங்களை போய் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த நான் காட்டுறேன் பாருங்க. அது நம்ம கஸ்பனிங்ல போயிட்டு இந்த இடத்துல நாங்க ஏழாம் பவன் நிலைமையை போய் பார்க்கணும். இந்த ஏழாம் பவன் நிலைமையை பார்க்கணும், அதையும் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஏழாம் பவன் நிலைமையை பாருங்க. ஏழாம் பவன் வந்து 12 பவன் தொடர்பு கொண்டு இருக்கு, 3-6 9 பவன் தொடர்பு கொண்டு இருக்கு. நீங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அடிக்கடி உங்களை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்களான்ற ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்னா 3-9 என்பது இந்த இடத்துல பிரிஞ்சு போறதை குறிக்கும். அதனால 3-9 என்பது அடிக்கடி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போய் தங்குவாங்களா என்ற விஷயம் கேட்டேன். ஆமா சார், 100% உண்மை. அவங்க வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து அவங்க அம்மா வீட்டை தான் போய் தங்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயத்த வந்து சொன்னாங்க. அதன் மூலமா பிரச்சனை வருமேன்னு சொன்னேன். நிச்சயமா சார், ஏன்னா இதுல 6-12 தொடர்பு கொண்டு இருக்கு, 6-12 தொடர்பு கொண்டு இருப்பாருங்க. அதன் மூலமா பிரச்சனையே வருன்றத சொன்னேன். 3-9 என்பது பிரிவினை, 6-9 பிரச்சனை காட்டும். அதே விஷயம் சொன்னேன். கரெக்டு சார், இந்த அளவுக்கு துல்லியமா சொல்லுதே சார் சொன்னாங்க. நிச்சயமா கேபி பிரசனம் என்பது பிறப்பு ஜாதகத்தை போல 100% வந்து துல்லியமாக வந்து பலன்களை சொல்லக்கூடியது. ஜாதகம் இல்லாதவங்க கூட இந்த பிரசன ஜாதகத்தை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஜாதகத்தை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லி அவர்கிட்ட சொன்னோம். இப்ப நம்ம இறுதியாக ஒரு உதாரண பிரசன ஜாதகம் என்பது பார்த்தோம். இந்த ஜாதகருக்கு டைவர்ஸ் என்பது கிடைக்கணும், ரொம்ப காலமா இழுத்தெடுத்து கொண்டு இருக்கிறது. இது எப்ப நடக்கும் சார், இவ்வளவு காலமா இழுத்தெடுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் என்பது எப்ப நடக்கும்ன்றதை கேட்டிருந்தாரு. அதற்கு அவர் நம்மளை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட நேரத்தை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் அந்த தேதியை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ஜோதிடர் நாம் இருக்கக்கூடிய அந்த இடத்தை எடுத்துக்கணும், அந்த பிரசன ஆர்டர் என்பது இந்த 4 விஷயங்களும் வச்சு துல்லியமா எப்ப டைவர்ஸ் கிடைக்கும்ன்றத சொல்லிட்டு வந்தோம். இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இவ்வளவு காலம் இழுத்தெடுத்து வரக்கூடிய ஒரு விஷயத்தை டைவர்ஸ் என்பது உங்களுக்கு ஆகும்ன்றதை சொல்லிட்டு அடுத்து எப்ப ஆகும்ன்ற முதல் கொண்டே கால நிர்ணயம் செய்து கொடுத்தோம். அந்த இயரிங்களா அவங்களுக்கு டைவர்ஸ் என்பது ஆகிவிட்டது. இது ஒரு சின்ன இது ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு விஷயம். இது போன்ற எல்லற்ற விஷயங்கள் என்பது இருக்கிறது. குறிப்பாக ஒருத்தருக்கு இப்ப டைவர்ஸ் என்பதுனா 6-12 லக்னபாவம் டைவர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டாங்கன்னா லக்னபாவம் வந்து பிரசன லக்னம் வந்து 6-12 டைவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லிடலாம். இதுவே 1-7, 5-11 காட்டுச்சுன்னா ரிட்டர்ன் வந்து சந்திப்பீங்க என்ற அமைப்புல கூட சொல்லிடலாம். நீங்க வந்து டைவர்ஸ் வந்து கிடைக்காது, ரிட்டர்ன் வந்து ஒன்னு சேர்ந்துருவீங்க என்ற அமைப்புல சொல்லலாம். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம், அதுக்காக தான் எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கோம். இதுவே வந்து எனக்கு வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2-6-10 என்பது வேலைக்குரிய பாவங்கள். இந்த லக்னம் பிரசன லக்னம் வந்து நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக 2-6-10 குறிக்காட்டும் போது வேலை நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கால நேரத்துக்கு போகலாம் தசாபுத்திகள் மூலமாக. இதுவே 5-9 போன்ற பாவங்கள்லாம் காட்டும் போது இந்த இடத்துல வேலை கிடைக்காது, 1-5-9 போன்ற பாவங்கள்லாம் பிரசன லக்னம் தொடர்புள்ள போது வேலை கிடைக்காது சார், அது கொஞ்சம் ரொம்ப காலதாமதமாகும் என்ற அமைப்புல கூட சொல்லலாம். இதுவே வந்து பிரசன லக்னம் வந்து இன்னும் சில பேர் வந்து குழந்தை சார்ந்த விஷயம் கேள்வி கேட்பாங்க, எனக்கு வந்து குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையான்றதை கேள்வி கேட்பாங்க பிரசனத்தின் மூலமாக. அப்ப பிரசன லக்னம் வந்து பாத்தீங்கன்னா 4-8-12 தொடர்பு கொண்டுச்சுன்னா குழந்தை இல்லை கிடையாது உங்களுக்கு என்ற அமைப்புல சொல்லிடலாம். இதுவே வந்து 5-11 இது போன்ற ஒற்றைப்படை பாவங்கள்லாம் தொடர்பு கொண்டு பிரசன லக்னம் உதயமாகும் போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குழந்தை இருக்குன்றது சொல்லிட்டு அந்த தசாபுத்திகளுக்கு போயிடலாம். இன்னும் சில பேர் ப்ரொமோஷன் சார்ந்த விஷயம் கேள்விலாம் கேட்பாங்க. அப்ப பிரசன லக்னம் வந்து 1-10 ப்ரொமோஷனை குறிக்கும். 1-10 தொடர்பு கொண்டுச்சுன்னா டேரக்டா உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால நிர்ணயத்துக்கு போயிடலாம். இதுவே 1-9, 5-9 இது போன்ற 1-5-9 இது போன்ற பாவங்கள்லாம் தொடர்பு கொண்டுச்சுன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடைக்காதுன்னு சொல்லிடலாம். இதே 3-7-11 தொடர்பு கொண்டுச்சுன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும், கொஞ்சம் காலதாமதம் ஆகும், அது எப்ப ஆகுன்றது தசாபுத்தி ரீதியில எடுத்து சொல்ல வேண்டும். இது போன்ற விஷயங்கள் போய்கிடலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இருக்கு. சில பேரோட பொருள் எல்லாம் திருடுவாங்க. அந்த பொருள் வந்து உண்மையிலே திருடுனாங்களா, இப்ப அவங்களுக்கு 5 பேர் மேல சந்தேகமா இருக்குன்னு வச்சுங்க. அந்த 5 பேருக்கும் தனித்தனியா பிரச்சனை என்ன எடுத்து யாரு வந்து இந்த பொருளை திருடி இருக்கிறாங்க, யார் திருடுன்ற அமைப்புல கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் திருடவே இல்லை, சரி அவங்க பொருள் எங்க மறந்து வச்சுட்டாங்கன்னா அதையும் காட்டி கொடுத்துரும், நீங்க திருடலங்க. சில பேர் பாக்கெட்ல வச்சிருந்தே அந்த பொருளை தேடக்கூடியவங்களா இருப்பாங்க, ஆபீஸ்ல விட்டு தேடுவாங்க, வழியில விட்டு தேடுவாங்க, எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் எந்த இடத்துல இந்த பொருளை விட்டாங்கன்றது கூட சொல்லலாம். இது போல நிறைய விஷயங்கள் என்பது இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் இந்த
KP249 ஓரார் பிரசனம் என்பது ஒரு முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இது போல பலாபலன்கள் சொல்வதற்கு என்று சொல்லி இத்துடன் இதை முடித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று தேவைப்பட்டால், இது போன்ற பிரசனம் வந்து சார்ந்த விஷயம் வந்து பார்க்கணும் தேவைப்பட்டால், என்னுடைய கான்டாக்ட் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக என்னைக்கு நீங்க வந்து ஜாதகமும் பிரசனமும் பார்த்துக்கலாம். இப்போது உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்களின் ஆஸ்ட்ரோ பரத்கரன், நன்றி, வணக்கம்.